ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல சின்ன சாமந்தி செடி, சின்ன மல்லி செடி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வீட்டில் நம்ம சீக்கிரமாக வளர்கிறதுக்கு ஒரு எரு லிக்விட் ஃபெர்டிலைசர் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னா, இந்த பாருங்க மக்கன மாட்டு சாணம் வந்து இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா, நம்ம ஒரு ரெண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டிலெலாம் இருக்கும், அதே சமயத்தில் புதுசாக கிளையெல்லாம் கட் பண்ணி ரூட் வரதுக்கெல்லாம் வச்சுருப்பீங்க, அந்த செடிங்க கூட நம்ம ஊற்றுனா சீக்கிரமாக வேர் வரும். அந்த மாதிரி செடிக்கெல்லாம் சீக்கிரமாக வேர் வரணும்னா இது இந்த மாதிரி பண்ணணும். இந்த பாருங்க, இது வந்து நிறைய நீங்கள் வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோ இல்லை பெரிய கிளாஸு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாட்டு சாணம் வந்து நல்ல மக்கனது கவுடங்கு. இது வந்து நம்ம காஞ்சது கா இப்போ பச்சை சாணி காய வச்சுட்டு கூட இருந்ததுன்னா, நீங்கள் ரொம்ப நாள் காய வச்சு வச்சுருக்காங்கன்னா கூட அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெரைட்டி யூஸ் பண்ணலாம், அதுவும் இல்லைன்னா பச்சை சாணி கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம். பச்சை சாணி வந்து செடிக்கு தெரியாதவங்களாம் போடக்கூடாது. இப்போ நம்ம எப்படின்னா பாருங்க, இப்போ ஒரு ஒரு நாலு கிளாஸ் தண்ணிக்கு பிளைன் வாட்டருக்கு நீங்கள் வந்து ஒரு இந்த கிளாஸ் அளவு, அதாவது இந்த கிளாஸில் அரை ஒன்று போடலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு பாருங்க இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு நான் ஊற வச்சுட்டு வச்சுக்கணும். எப்படின்னா 2 days நல்லா தண்ணியில் ஊறணும். இது ஏற்கனவே நான் ஊற வச்சுருக்கேன். 2 days ஊறிட்டு இந்த தண்ணி செடிங்களுக்கு ஊற்றும்போது சூப்பராக இருக்கும். நம்ம வந்து டிஏபிலாம் கொடுக்குறோம், அதுதான் அதே போல் இதுவும் நல்லா வேலை செய்யும், இயற்கையாக வேலை செய்யும். இயற்கையாக வேலை செய்யணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் நம்மளே ரெடி பண்ணணும். பாருங்க, உள்ள வந்து அந்த காஞ்ச சாணம் மக்கன் சாணம்னா நம்ம இந்த மாதிரி நீங்கள் மக்கனதோ காஞ்சதோ பச்சையாவோ எது வேணாலும் சாணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி 2 days ஊற வச்சுட்டு 3வது நாள் நம்ம ஊற்றிடணும் செடிக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ணுங்க பெரிய செடி கூட ஊற்றலானுங்க, நிறைய தளிர் வரும், சீக்கிரமாக நிறைய பிரான்ச்சஸ் கிடைக்கும், ஃப்ளவர்ஸும் நல்லா வரும். சப்போஸ் இப்போ பூவே வரலன்ற செடிக்கு மட்டும் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்குங்க. பூ வந்திருக்கிற செடி தான் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் இந்த வெறும் சாணி மட்டுமே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 days நல்லா ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணி எடுத்து நம்ம இப்போ நம்ம ஒரு 1/2 glass எடுத்துக்கோங்க. அளவு வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும், அதாவது பாருங்க இப்போ ஒரு 1/2 glass தண்ணினா நம்ம 2 பங்கு தண்ணி ஊற்றணும். நீங்கள் 3 பங்கு கூட ஊற்றலாம், அதிகமாக தண்ணி அதுக்குன்ட்டு ஊற்றக்கூடாது. நீங்கள் ஒரு சின்ன கப் எடுக்கிறீங்க, ஒரு 3 glass கப் ஊற்றிடுங்க தண்ணி, அந்த மாதிரி அளவு வச்சுக்கோங்க. ஏன்னா தெரியாத சொல்கிறேன், நிறைய திக்காகவும் ஊற்றக்கூடாது இந்த காஞ்சி சாணி தண்ணி. இது வந்து நம்ம டிஏபிக்கு பதில் இது ஊற்றுனீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வரும். சப்போஸ் ஃப்ளவர்ஸ் அதிகமாக கிடைக்கணும்னா வாழைப்பழம் ஜெல்லாம் வச்சுப்பீங்க, அது இதில் கலந்துட்டு கூட கொடுக்கலாம். இதில் வந்து டை அமோனியம் பாஸ்பேட் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு இந்த செடி கிடைக்கும். நம்மளுக்கு சூப்பராக தளிர் வரும், பூக்கள் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ணெல்லாம் வச்சுருப்பீங்க, அதுக்கெல்லாம் கூட நீங்கள் ஊற்றலாம், வேர் சீக்கிரமாக குடிச்சிடும். நம்ம இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது தளிர்லாம் பசுமையாக இல்லை அப்படின்னும்போது கூட நல்லா பசுமையாக வரும் தளிர்லாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.